அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவ இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பேர் இடுப்பு வலி, கழுத்து வலி, கால் வலி, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முதுகு தண்டுவடை சம்மந்தமாக நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறோம். ஸோ இந்த முதுகு தண்டுவடம், ஸ்பைனல் கார்டு, அதை வந்து வலுப்படுத்தக்கூடிய உணவுகள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நார்மலாக நம்மளுடைய முதுகெலும்புகள் மொத்தம் பார்த்திங்கன்னா பிறக்கும் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு 33 வெர்டிப்ராஸ் இருக்கும், முதுகெலும்புகள் இருந்துச்சு. அது படிப்படியாக நமக்கு குறைஞ்சு 24 முதுகு எலும்புகளாக மாறுது. ஸோ இந்த 24 முதுகு எலும்புகள் கூட அது கூட இருக்கக்கூடிய தசை நார்கள், அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்க்னு சொல்லக்கூடிய வட்டுகள், இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து முதுகு எலும்புங்கிறது. ஸோ நம்ம வந்து வெறும் கால்சியம் இருக்கிற உணவுகளை மட்டுமே சேர்த்திக்கிட்டே இருந்தோம்னா முதுகு தண்டுவடம் வலுவாக இருக்காது. அப்போ என்னென்ன சத்து பொருட்கள் சேர்த்திக்கணும்? கண்டிப்பாக கால்சியம் சேர்த்திக்கணும். அதுதான் வந்து எலும்போடைய வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணும். கால்சியம் இருக்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கீரைகள், பால் வகைகள் எல்லாமே சேர்த்திக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா மெக்னீசியம். நம்ம எலும்புகளை சேர்த்தி இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா தசைகள் தான். அந்த தசைகள் மசில்ஸ் வந்து நல்லா சுருங்கி விரியக்கூடிய தன்மை இருந்தால் தான் போனோட ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து நல்லாயிருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்பைனல் கார்ட் ஸ்டிஃபாக இருக்குது, இந்த இடத்துல ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்குது, கழுத்தை திருப்ப முடியல, இந்த இடத்துல ரொம்ப வலியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மெக்னீசியம் குறைபாடு வந்து இருக்கும். ஸோ இந்த தசை நார்கள், தசைகள் நல்லா சுருங்கி விரியக்கூடிய தன்மை, ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கக்கூடியது மெக்னீசியம் தான். ஸோ மெக்னீசியம் இருக்கக்கூடியது முழுமையான தானியங்கள் எல்லாத்துலேயுமே மெக்னீசியம் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து தானியங்கள் சேர்த்திக்கிறோம், சிறுதானியங்களை, பருப்பு வகை தானியங்கள் எந்த அளவுக்கு சேர்த்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மெக்னீசியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இந்த கால்சியம் போய் நம்ம உடம்புல முழுமையாக அப்சார்ப் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு விட்டமின் வந்து விட்டமின் D3. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். மீன் வகைகள் நம்ம எடுத்துக்கலாம், பாதாம் அந்த மாதிரி நட்ஸ் எடுத்துக்கலாம். இதில் வந்து நமக்கு தேவையான விட்டமின் D3 கிடைக்கும். சூரிய ஒளியில் போகிறதையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அடுத்த முக்கியமான ஒரு விட்டமின் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் K2. இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டைரக்டர் மாதிரி. உங்கள் ரத்தத்தில் இருக்க கால்சியம் எந்தெந்த போனில் போய் டெபாசிட் ஆகி எந்தெந்த இடத்துல அது அப்சார்ப் ஆகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடியது இந்த விட்டமின் K2. விட்டமின் K2 இருக்கிறது வந்து எல்லா பச்சை காய்கறிகள்லேயும் இருக்குது, எல்லா இறைச்சி வகைகள்லேயும் இருக்குது. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி கீரைகள், காய்கறிகள் சாப்பிட்றதே நம்மளுடைய பெண் குழந்தைகள் கம்மி பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அது மருந்தாக நினச்சி கூட கண்டிப்பாக காய்கறிகளும் கீரை வகைகளும் சேர்த்துக்கிட்டோன்னா இந்த விட்டமின் K2 சமைக்கக்கூடிய முறையில் சமைச்சு சேர்த்திக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணி எண்ணெய் போட்டு அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நல்ல முறையில், ஆரோக்கியமான முறையில் சமைச்சு நம்ம சேர்த்திக்கிட்டோன்னா தேவையான விட்டமின் K2 நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பொட்டாசியம். பொட்டாசியம் வந்து கால்சியமுடைய இன்னொரு தம்பி மாதிரி. எந்த அளவுக்கு வாழைப்பழம் அதிகமாக சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு பொட்டாசியம் கிடைக்கும். அதுவும் நம்ம எலும்புகளை வந்து வலுவாக வைக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி. விட்டமின் சி தான் வந்து கொலாஜன் ஃபார்மேஷனுக்கு சப்போர்ட் பண்ணும். கொலாஜன்னா என்ன? நம்ம போன்ஸோடைய ஷேப், நம்ம ஸ்பைனல் கார்டோடைய ஷேப் மெயின்டைன் பண்ணுது இல்லைங்களா. இப்போ நம்ம ஸ்பைனல் கார்டோட ஷேப் ஒன்று இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கூன் விழுந்திருக்கும், அப்படியே சுருங்கிட்டே போயிருக்கும், இல்லை அது ஷேப்பே மாறி இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் வந்து அதில் இருக்கக்கூடிய கொலாஜன் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து சரியாக இல்லாதது தான். ஸோ நம்ம ஸ்பைனல் கார்டோடைய அமைப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கொலாஜன் தான். அந்த கொலாஜன் அதிகமாக இருக்கக்கூடிய சத்துப்பொருள் வந்து விட்டமின் சி. ஸோ விட்டமின் சி எல்லா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்லேயும் இருக்குது, பெரிய நெல்லிக்காயில் இருக்குது, எலுமிச்சையில் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் சேர்த்திக்கலாம். அதே மாதிரி நிறைய பருப்பு வகைகள், நிறைய ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம், அசைவ உணவுகள்லேயும் சரி ப்ரோட்டீன் நம்ம எடுத்துக்கிற அளவுக்கு ஒவ்வொரு போன் செல்கள், ஒவ்வொரு போனுமே ஒவ்வொரு செல்னால ஆனதான், ஒவ்வொரு திசுக்கள்னால ஆனதான், அதெல்லாம் வலுவாக பண்ணக்கூடிய தன்மை வந்து நம்ம ப்ரோட்டீன்களுக்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்த்திக்கலாம். ஓகே டாக்டர், இது எல்லாமே சரி, இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், அதை நாங்கள் ரெகுலராக சேர்த்திக்க பார்க்குறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம விநாயகர் சதுர்த்திக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பழம். என்ன பழம்? விளாம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இது வந்து நிறையா வந்து
யானைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவாக இருக்குது. பிள்ளையார் சதுர்த்தியில் நம்ம வச்சு படைக்கக்கூடிய ஒரு உணவாக மட்டும்தான் இருக்குது. ஆனால் இந்த விளாம்பழத்தில் அவ்வளவு சத்துக்கள் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 17 ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி சப்ஸ்டன்சஸை வந்து பிரித்து எடுத்துருக்காங்க. இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரினா என்ன அர்த்தம்னா, நம்ம எந்த இடத்துல போனில் வலி வந்தாலும் சரி, இல்லை அந்த டிஸ்கில் ப்ரொலாப்ஸ் ஆனதுனால வலி வந்திருந்தாலும் சரி, இல்லை அந்த நரம்புகளில் வலி வந்திருந்தாலும் சரி, தசை நார்களில் வலி வந்திருந்தாலும் சரி, ஸ்பைனல் கார்டு வழியாக இருந்தாலும் சரி, இடுப்பு வலி, ஷோல்டர் பெயின், எதுவா வேணா இருக்கட்டும்களா, கீழ் முதுகு வலி, எல்லாத்துக்குமே நம்ம அந்த இடத்துல வரக்கூடிய வலியையும் வீக்கத்தையும் குறைக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கக்கூடியது வந்து இந்த விளாம்பழத்துல இருந்து நம்ம பிரிச்சு எடுக்கக்கூடிய அந்த 17 ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி காம்பவுண்ட்ஸ் தான். ஸோ விளாம்பழத்தை நீங்கள் வந்து நார்மலாக துவையல் மாதிரி நம்ம வீட்டில் அரைச்சி சாப்பிடுவோம், இல்லைன்னா வெல்லம் சேர்த்து ஒரு தின்பண்ட மாதிரியும் சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும் பொழுது நிச்சயமாக உங்கள் முதுகு தண்டு வடம் வந்து வலுவாக இருக்கும். மேலே நான் சொன்ன எல்லா சத்து பொருட்களும் இருக்கக்கூடிய உணவையும் எடுத்துக்கோங்க. கூடவே எப்பெல்லாம் முடியுமோ அப்போ இந்த விளாம்பழத்தை பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக நம்ம முதுகு தண்டு வடம் ஆரோக்கியமாக இருக்கும், எந்த வலிகளும் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.